Good morning, students. We are today. We are going to see chemical reactions based on light. Before classes, we are see chemical reactions based on physical contact. Next, chemical reactions based on solution of reactants. Next, basic uh, chemical reaction based on electricity. Chemical reactions based on heat. This all we saw in last class. டுடே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் லைட் அதாவது ஒளியை ஒளியை பயன்படுத்தி எப்படி வேதிவினைகள் நடைபெறுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாட் வில் ஹாப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட் சூரிய ஒளியே இல்லை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் ஆல் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வில் பி அஃபெக்டட் அண்ட் தேர் வில் பி நோ ஃபுட் ஃபாரஸ் டு சர்வைவ் அதாவது சன்லைட் இல்லை அப்படின்னா மனிதனுடைய எல்லா வகையான ஆக்டிவிட்டீஸும் அஃபெக்ட் ஆகும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நோ ஃபுட் ஃபாரஸ் டு சர்வை நம்ம வாழ்கிறதுக்கு ஃபுட்டே இருக்காது இஸ்இண்ட் இட் சன்லைட் இஸ் இம்பார்ட்டண்ட் நாட் ஓன்லி அஸ் பட் ஆல்சோ ஃபார் பிளானட்ஸ் பிளான்ஸ் வெல் அதாவது சன்லைட்டுங்கிறது நமக்கு மட்டும் முக்கியம் இல்லை பிளான்ஸுக்கும் ரொம்ப முக்கியம் ஆஸ் யூ நோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் யூஸ்டு பை த பிளான்ஸ் டு ப்ரிப்பேர் ஸ்டார்ச் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சின்ன கிளாஸில் ஏற்கனவே படிச்சுருப்பீங்க லைட்டு ஸூ லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபோட்டோசிந்தசைட் நடைபெறுது லைட் எனர்ஜி கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு இதில் பாருங்க த சன்லைட் இஸ் யூஸஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் விச் ஃபைனலி என்ஸ் அப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அதாவது இந்த கார்பன் டைஆக்சைடு வாட்டர் கூட சன்லைட் ரியாக்ட் பண்ணி கெமிக்கலில் வேதிவினை புரிந்து நமக்கு என்ன கிடைக்கிது ஸ்டார்ச்ங்கிற ஃபுட்டு கிடைக்கிது ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபோட்டோங்கிறது லைட்டு சிந்தசிஸ்னால் ப்ரொடக்ஷன் லைட் எனர்ஜி எதை ப்ரொடக்ட் பண்ணுது ஃபுட்டை ஃபுட்டு அதாவது ஸ்டார்ச்சை ப்ரொடக்ட் பண்ணுது தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் யூஸ்டு பை லைட் ஆர் கால்டு ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்சன்ஸ் எதை யூஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா ஒளியை யூஸ் பண்ணி நடக்கிறதுனால இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இப்போது ஒய் ஃபோட்டோசிந்தோசிஸ் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க அதுக்கு கொஷின் ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு கொஷின் ஆன்சர் நெக்ஸ்ட்டு இது நீங்கள் படிக்கணும் அடுத்தது ஃபோட்டோலைசஸ் இன் அட்மாஸ்பியர் அதாவது த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன் மாலிக்யூல்ஸ் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்டு ஆக்சிஜன் அண்ட் அட்டாமிக் ஆக்சிஜன் திஸ் அட்டோமிக் ஆக்சிஜன் எகைன் கம்பைன்ஸ் வித் மாலிகுலர் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஓசோன் அதாவது நமக்கு ஓசோன்னா ஓ த்ரீ ஃபார்ம் அதாவது ஆக்சிஜனுடைய மூணு மாலிக்குள் ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சிஜனாகவும் ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்குள்ளாகவும் இருக்குது அது திரும்ப கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நமக்கு ஓசோன் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஃபோட்டோ ஃபோட்டோகெமிஸ்ட்ரினால் ஒளி வேதியியல் இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் லைட் இது தனியாக ஒரு பிரான்ச்சே இருக்கு கெமிஸ்ட்ரியில் இது எதை பற்றி மட்டும் படிக்கிற படிப்பு அப்படின்னா ஒளியை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய வேதிவினைகளை பற்றி படிக்கிற படிப்பு தான் இந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அதான் சொல்கிறாங்க ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இன்வால்விங் லைட் ஓகேவா நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்சன் பேஸ்ட் ஆன் கேட்டலிஸ்ட் கேட்லிஸ்ட்னா வினைவேக மாற்றி டு யூ லைக் கேக்ஸ் அண்ட் பன்ஸ் கேக்ஸ் பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா எஸ் யூ டூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஹாவ் யூ எவர் கொஷின் அபவுட் ஒய் இட்லி பேட்டர் ப்ரிப்பேர்டு பை யுவர் மதர் டர்ன்ஸ் இன்டு சோர் டேஸ்ட் ஆஃப்டர் ஃபியூ ஹாஸ் த ஆன்சர் ஃபார் கொஷ் ஃபார் யுவர் கொஷின் இஸ் ஃபெர்மெண்டேஷன் அதாவது இந்த மாதிரி நம்ம இட்லிக்கு மாவாட்டி வச்சோம் அப்படின்னா ஒரு சில மணி நேரத்தில் எப்படி புளிப்பு சுவை வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதித்தல் அப்போது கேக்ஸு பன்ஸு இது எல்லாமே எதை எந்த மெத்தோட பேஸிக்காக வச்சு பயன்படுத்துகிறாங்க அதாவது தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் இட் ஈஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் decomposed வித் த ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட் அதாவது yeast இங்கர செல் உயிரி தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு காரணமாக இருக்குது அப்போது அந்த yeast இதை சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன வினை நடைபெறுது அப்படின்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் வினை நடைபெறுது yeast yngra... or bacteria to give simpler products in the case of yeast the enzymes released by the yeast makes the reaction faster இதில் வந்து என்னப்படுதுன்னா இந்த ஈஸ்ட் வந்து என்சைம்ஸ்டைய வேலைகளை ஃபாஸ்ட்டாக மூவ் செய்ய வைக்கிது அதனால் அந்த கேக்ஸு பன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக மிருதுவாயிடுது லைக் திஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் திஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் used டு ஆல்டர் த ஸ்பீட் ஆஃப் a கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவே industriesல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து வேற யூஸ் பண்ணுறாங்க எதுக்காகன்னா அந்த வினை வந்து வேகமாக நடைபெறுறதுக்காக அப்போது ஒரு வினை வேகமாக நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா கேட்லிஸ்ட் தீஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு கேட்லிஸ்ட் அந்த வேகமாக நடைபெறுறதுக்கு நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் தான் கேட்லிஸ்ட் வினையூக்கி ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்லஸ் கேட்லிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா யூஸிங் ஹாபர் ப்ராசஸ் அதாவது அம்மோனியா தயாரிக்கக்கூடிய த வினையில் ஹாப் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா விநியோகியா மெட்டாலிக் அயனை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த அம்மோனியா தயாரித்தலனுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக திஸ் அம்மோனியா இஸ் த பேசிக் மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர் யூரியா தயாரிக்கிறதுக்கு இந்த அம்மோனியா நமக்கு பயன்படுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரியா நைட்ரஜன் சத்து கொண்டது இது அக்ரிகல்ச்சரில் ரொம்ப முக்கியமான உரமாக பயன்படுது இன் வனஸ்பதி கீ டால்டா டால்டா எல்லோருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க பார்த்தா நெய் மாதிரியே இருக்கும் இன் வனஸ்பதி கீ ப்ரிப்ரேஷன் ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ் டேஸியா கேட்லிஸ்ட் அதாவது ஃபைனலாக வனஸ்பதி தயாரிக்கிற ப்ரிப்ரேஷனில் எது வந்து கேட்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க நிக்கல் இஸ் யூஸ் டேஸ் கேட்லிஸ்ட் the speed of the certain reactions is influenced by the catalyst and such reactions are called கேட்டலிக் reactions அதாவது வினையோக்கி விநியோகியை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய வினைகளை தான் என்ன சொல்லுவோம் reactions applying அப்ளைங் யூரியா அண்ட் பேடிகிராப்ஸ் பாருங்கள் நெல் பகுதி நெல் வயல்களுக்கு யூரியா போடுறாங்க பார்த்தீங்களா அடுத்தது டூ யுனோ என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் கால்ட் பயோ கட்லிக்ஸ் என்சைம்ஸ் அண்ட் எல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பயோ கட்லிக்ஸ் அதாவது உயிரியல் விநியோகிகள்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மோர்டுனோ ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் லைக் பியர் ஒயின் எக்ஸெட்ரா ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது நம்ம அந்த குடி குடிபானங்கள்லாம் இருக்கு இல்லையா பியர் ஒயின் இதெல்லாம் இந்த ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் ப்ராசஸை பயன்படுத்தி தான் தொழிற்சாலைகளில் தயாரிக்கிறாங்க த பியர் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கால்டு பீவரீஸ் பீவரீஸ்னால் பானங்கள்னு சொல்லுவோம் பீர்வே பீவரேஜஸ்னால் பானங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா பீவரிஸ் பாருங்கள் இதில் நீங்கள் இன்றைக்கி படிக்க வேண்டியது என்னென்னா இந்த கொஷின் அடுத்தது இந்த கொஷின் நெக்ஸ்ட்டு In the do you know enzymes and yeast are called biocatalyst. Okay students, thank you. Next effects of chemical reactions we will see in next class.